Hello friends, welcome to JRJ Ground Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வேஸ்டா தூக்கி போடக்கூடிய அந்த பாலித்தீன் கவர். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு பபுள் ரேப் கவர்ல வந்து நமக்கு பார்சல் பண்ணி அனுப்புவாங்க. அந்த பபுள் ரேப் கவர். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இது கொஞ்சமா வந்து நான் டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட்ல உள்ள அந்த ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இதை வச்சுதான் வந்து நம்ம ரொம்பவே சூப்பரா வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன பேக் தான் வந்து நம்ம பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறவங்களா இருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி இந்த ஜீன்ஸ் கிளாத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்துட்டு நம்ம அந்த பபுள் ரேப்லையும் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் வந்து பபுள் ரேப் கவர் எடுத்துக்கிறேன். கவர் எடுத்துட்டு அதை வந்து இப்படி அழகாக வந்து நான் அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் பண்ணி இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம வந்து ரொம்ப சூப்பராக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பபுள் ரேப்பும் அடுத்து பாருங்க வந்து நம்ம அந்த கிளாத்தும் அப்படியே வந்து இது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம அப்படியே இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருந்தால் எடுத்துக்கோங்க, சின்ன நீடில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அடுத்து ஓட்டு தையல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம அப்படியே சுற்றிலும் அப்படியே ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ நான் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த கிளாத்தை வந்து நான் மேலே வச்சுருக்கேன், பபுள் ராப் வந்து நான் கீழே வச்சுருக்கேன். நம்ம ஏன் பபுள் ராப் வச்சுருக்கோம்னா நம்ம இந்த பேக் பண்ண பிறகு ஏதாவது தண்ணி எதுவும் பட்டா கூட வந்து நம்ம பேக்கில் இறங்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பபுள் ராப் வச்சுருக்கோம். பாருங்க, அதை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஓட்ட தையல் மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இங்கே பார்த்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து நீங்க அப்படியே ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பாலித்தீன் கவர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நமக்கு வேஸ்டாக நம்ம வந்து தூக்கி போட்டாலும் அதை வந்து செமிக்காது. நம்ம வந்து அதுக்கு பதில் நம்ம வந்து இதை அப்படியே வந்து அழகாக நம்ம ஃப்ளவர் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு தான் நான் வந்து இந்த பாலித்தீன் கவரை நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறேனோ அதை மாதிரி வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா இந்த மாதிரி சுருக்கு இல்லாமல் அப்படியே வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து திருப்பி வந்து நம்ம இன்னொரு வாட்டி அங்கே உள்ளதை இங்கே பார்க்க நம்ம அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு சிசர் எடுத்து இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு எத்தனை சதுர சைஸ் கிடைக்குதோ அத்தனை சைஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஒரே சைஸாக வந்து இருக்கிற மாதிரி இங்கே பார்த்துக்கோங்க, சரியா? இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மட்டும் நம்ம எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து வந்து நீங்களே அந்த மாதிரி வந்துட்டு உங்களால் எத்தனை ஃப்ளவர் வந்து உங்களுக்கு இந்த பேக்கில் கிடைக்குதோ அத்தனை ஃப்ளவர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஃப்ளவர் தான் வந்து நம்ம இந்த பாலித்தீன் கவர்லேயும் நம்ம வந்து பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க, அடுத்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க, அடுத்து இன்னொரு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு யூ ஷேப்பில் கட் பண்ணிக்கிட வேண்டியதான். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை விரித்து பார்த்தா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை மாதிரி வந்து நீங்கள் அப்படியே நிறையா எத்தனை கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ளவர் வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுற இந்த ரீயூஸ் பேக்கில் வந்து நம்ம வந்து ஃபெவிக்கல் சேர்க்க போகிறது கிடையாது, அது எந்த ஒரு ஹாட்லும் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸ்டிச் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் நிறைய ஃப்ளவர் வந்து நான் அப்படியே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுருவோம். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் கேண்டில் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி வந்து நம்ம எப்படி கேண்டில் ஸ்டாண்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நம்ம போட்டிருப்போம். நீங்கள் போய் பார்க்கலனா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு மெழுகுவர்த்தி வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படி லைட்டாக மட்டும் நம்ம காமிச்சா போதும். இந்த மாதிரி காமிச்சிட்டு நம்ம இப்படி வச்சிடலாம். இப்படியே வந்து நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஃப்ளவரையும் நம்ம வந்து அப்படியே வந்து காமிச்சு இப்படி பண்ணிக்கிட போகிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ளவர் இந்த மாதிரி கிடைக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீடில் த்ரெட் இந்த மாதிரி கோர்த்து வச்சுட்டு, நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, அப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, இந்த மாதிரி அதாவது எந்த இடத்துல வச்சா நமக்கு ஒரு ஃப்ளவர் லுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்துட்டு அதை நம்ம பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நீடில் வந்து நான் அப்படியே உள்ளே கொடுத்து அப்படியே நான் சென்டரில் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச் வந்து நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. தென் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி நான் கிராஃப்ட் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன் அந்த ஃபோம் ஷீட் இருக்குது, அதில் நான் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணலாம். இது ரவுண்டாகவும் கட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணலாம், உங்கள் விருப்பம்தான். எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த ஃப்ளவருக்கு எப்படி வச்சா அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு, இதை நான் வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சு அப்படியே நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்களும் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோம் ஷீட் தான் வைக்கணும்னு கிடையாது, நம்ம வந்துட்டு வேறு பாசி எது இருந்தாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம், அது வந்து நம்மளுடைய விருப்பம்தான். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச் போட்டு நம்ம முடிச்சிடலாம். இதை வந்து நம்ம ரெண்டு மூணு ஸ்டிச் போட்டாச்சு, நம்ம அதை அப்படி கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு ஃப்ளவர் லுக்கில் இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டோம்னா நமக்கு அழகான ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும். இப்படி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஃப்ளவரையும், அந்த ஒவ்வொரு ஃப்ளவரையும் அப்படியே வந்து நம்ம அப்படியே சேர்த்து இந்த மாதிரி தச்சு வச்சுக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா லேயரையும் ஒன்றா சேர்த்து, அஞ்சஞ்சு லேயராக சேர்த்து இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்து அழகாக வந்துட்டு நம்ம ஃபைவ் ஃபைவ் லேயராக வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு, அப்புறம் வந்துட்டு இந்த ஃபோம் ஷீட்டு கொஞ்சமாக கட் பண்ணி அதை வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சு அழகாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன், ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி வந்துட்டு நான் வேறு கலரில் வந்து என்ட பாலித்தீன் கவர் இருந்துச்சு, அதை இந்த மாதிரி நான் வந்து ஃப்ளவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி தச்சு வச்சுருக்கிற அந்த கிளாத்தையும் டபுள் ரேப்பையும் சேர்த்து தச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே நம்ம தச்சு வச்சுருக்கிற ஒவ்வொரு ஃப்ளவரையும் நம்ம இந்த மாதிரி நெருக்கமாக வச்சு நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஃப்ளவரையும் அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி ரெண்டு ஃப்ளவர் நான் வந்து வச்சு தச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ இதை மாதிரி வந்து கொஞ்சம் பக்கத்தில் நெருக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நம்ம வந்து அப்படியே நல்லா பிடிச்சிட்டு, இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு அவுட்லைனில் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக தச்சுருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் தச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து உள்ளே நமக்கு இதே மாதிரி ரவுண்டு எத்தனை லைன் வருதோ அத்தனை லைன் வந்து ரவுண்டாக அப்படியே அழகாக தச்சுக்கோங்க. இப்போவும் ஃபுல்லாக வந்து நம்ம இங்கெல்லாம் வந்து முடிச்சிட்டோம். இப்போ அதை அப்படியே திருப்பிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை என்ன பண்ண போகிறோன்னா, இது மேலே இப்படி வச்சு த்ரெட் எடுத்து நீடிலையும் எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதையும் ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம அப்படியே வந்து ஒரு ஓட்ட தையல் போட போகிறோம். இதை வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி வந்துட்டு நான் செவ்வகமாக ஒரு பேக் தைக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் அப்படி வச்சுக்கோங்க. இதை வந்து ரெண்டாக மடிச்சிட்டு இந்த மாதிரி மடிச்சிட்டு, இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து இதையும் இந்த பக்கமும் இந்த பக்கம் இந்த பக்கம் சாரி இந்த பக்கம் நம்ம தைக்கக்கூடாது, இங்கேயும் இங்கேயும் மட்டும் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உடனே நான் காமிக்கிறேன். இது பாருங்கள் பேக்கும் நம்ம வந்து அழகாக வச்சாச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸஸாக இருக்க பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற துணியில் இந்த மாதிரி வந்துட்டு நான் த்ரீ த்ரீ பீஸாக அப்படியே வந்துட்டு ரெண்டு ஜோடி, அதாவது ஆறு பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு மூணு பீஸை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து அதை வந்து ஒன்றா சேர்த்து வச்சு நான் அப்படியே ஜட பின்னுற மாதிரி நான் அப்படியே பின்ன போகிறேன். அப்படியே வந்துட்டு நீங்களும் பின்னிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு செட் வந்து நான் அப்படியே ஜட பின்ற மாதிரி பின்னி இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா,
இந்த மாதிரி வந்து ஒரு ஜிப் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம பழைய கிளாத்ல இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம கடையில கூட வந்து நமக்கு 5 ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும். அது கூட நீங்க வந்து வாங்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்ப நம்ம வந்து இது ரெண்டையும் இந்த மாதிரி வச்சு தைக்க போறோம். இப்ப இதுல வந்து ஜிப்பு எப்படி தைக்கணும்னு இப்ப சொல்ற பாருங்க. அதாவது இங்க உள்ள கார்னர் இருக்கு பாத்தீங்களா, அதையும் நம்ம இங்க நமக்கு வந்து ஜிப்ல உள்ள அந்த ஒரு கார்னர் இருக்கு பாத்தீங்களா, அதையும் நீங்க வந்து இதுல வச்சுக்கோங்க. அதாவது இந்த இடத்துல வந்து நமக்கு தையல் வரக்கூடாது, அதுக்கு நேர கீழே இப்ப நான் எப்படி வச்சிருக்கேனோ இந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. ஃபுல்லா வந்து நம்ம கையில தான் வந்து நம்ம தச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து நம்ம அப்படியே ஃபுல்லா நீங்க இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ஒன் சைட வந்து இந்த பக்கமும் இன்னொரு ஒன் சைடு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம இந்த பக்கமும் வச்சு நம்ம அப்படியே தைக்க போறோம். அப்படியே தச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க நம்ம அழகா வந்து ஜிப்பு வச்சாச்சு பாருங்க. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்கே இங்க வந்து நமக்கு கேப் இருக்கும், இங்கேயும் இங்கேயும் கேப் இருக்கும். இப்ப இந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம். இப்போ நம்ம கைப்பிடி வைக்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து நான் ஒரு கைப்பிடி வந்து வச்சுட்டேன், உங்ககிட்ட நான் காமிக்கலை. அதனால வந்து இப்போ இதை நான் உங்கள்கிட்ட எப்படி வைக்கிறேன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம ஒன்று போல் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த கைப்பிடி ஒன்று போல் இருக்கான்னு அப்படி பார்த்துட்டு இந்த ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஃப்ளவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு அதுக்கு ஃப்ளவரை தூக்கிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இப்போ பாருங்க நான் உள்ளோடி நீடியில் கொண்டு வந்து அப்படியே வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு 4 வாட்டி வந்து இந்த மாதிரி நான் வந்து அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். பண்ணிவிட்டு இது மாதிரியே வந்து இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ இந்த மாதிரி நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அப்புறம் கவர் பண்ணிவிட்டு கேண்டில் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃபோம் ஷீட் நான் எடுத்திருக்கேன். இது நமக்கு எதில் கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளவரில் சென்டரில் வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதில் உள்ள மீதி உள்ள கட் பண்ணி போட்டது தான் வந்துட்டு நமக்கு இந்த ஃபோம் ஷீட்டு. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் வந்துட்டு நான் இந்த பேக்கில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு நான் அங்கங்கே வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறேன். இப்போ நமக்கு வந்து பேக் தைக்கிறதுக்கு வந்து நமக்கு ஃபெவிக்காலோ எதுவுமே வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம அழகா முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு தான் வந்து கொஞ்சமா வந்து ஃபெவிக்கால் எடுத்து நம்ம வந்து ஒட்ட போறோம். இது உங்களுக்கு தேவைப்பட்டா ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்மளோட ஹேண்ட்பேக் சூப்பராக முடிஞ்சிருச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. வேஸ்டா தூக்கி போடக்கூடிய பாலித்தீன் கவர்ல தான் வந்து நம்ம இவ்வளோ அழகான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேண்ட்பேக் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது நம்ம அழகான வந்து ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு நமக்கு. இது வந்துட்டு நம்ம வந்து எங்கேயாவது வந்துட்டு நம்ம கொண்டு போகணும்னா கூட நம்ம அழகா வந்துட்டு நம்மளோட மொபைல் அப்புறம் வந்து நம்ம வந்துட்டு ஏதாவது நம்மளுடைய மணி எது வேணாலும் வந்து நம்ம வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அழகா இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வந்து பாலித்தீன் கவர்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரொம்பவே அழகான ஒரு பேக் செஞ்சு நீங்கள் சந்தோஷப்படுங்க. அடுத்தால பார்த்தீங்கன்னா, இது எனக்கு வந்து நான் கைப்பிடி வந்துட்டு நான் வந்து அது பழைய கிளாத்தில் தான் போட்டிருக்கேன். ஆனால் என்கிட்ட வந்துட்டு அந்த பாலித்தீன் கவர் வந்து தீந்து போச்சு. ஒருவேளை வந்துட்டு உங்ககிட்ட வந்து மீதம் இருந்துச்சுன்னா இதே கலரில் நீங்கள் அப்படியே வந்து மேலேயும் ஒவ்வொரு ஃப்ளவர் வந்து நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போவுமே வந்து நல்லா அழகாக தான் இருக்குது, நல்லா மேட்சாக தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.